என் பேர் கலைவாணிங்க. எங்கள் ஊர் வந்து வெள்ளித்திருப்பூர், ஈரோடு மாவட்டம், பவானி வட்டம், பட்டலூர் கிராமம், வெள்ளித்திருப்பூர் கிராமத்தில் இருக்கோம். கடந்த ஒரு 15 வருஷ காலமாக நாங்கள் இந்த இயற்கை விவசாயம், இயற்கை விவசாய கூட்டமைப்பில் நான் தலைவியாக இருக்கேன், ஈரோடு மாவட்டம் தலைவியாக இருக்கேன். அது மூலிமா நிறைய விவசாயிகளை இயற்கை விவசாயம் தான் செய்ய சொல்லி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு நல்ல விதமாக இயற்கை விவசாயமாக கொண்டு வந்துட்டுருக்கோம். இப்போ எங்கள் கிராமத்தை கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலே இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பருத்திக்குன்னு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா பொருளுக்குமே, அதாவது உணவு தானிய பொருள் எல்லாத்துக்குமே நாங்கள் இயற்கை விவசாயமாக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நான் ரசாயன உரத்தில் பார்க்குறப்போ உங்களுக்கு செலவு போக, அதாவது ஒரு கிலோ பஞ்சு வந்து உங்களுக்கு 50 ரூபாய்க்கு போகுது. இப்போது ஒரு ஏக்கராவுக்கு குறைஞ்சபட்சம் 800 கிலோ, அதாவது 8 குவிண்டால் பருத்தி அதுக்கு மேலே எடுக்க முடியாது. அந்த 8 குவிண்டாலுக்கு என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 40,000 ரூபா 45,000 ரூபாய்க்குள்ளே தான் நமக்கு ஒரு ஏக்கராவுக்கு மகசூல் கிடைக்குது. அப்படி கிடைக்கிறப்போ நம்ம செலவெல்லாம் ஒரு 20 ரூபா 25 ரூபா வரைக்கும் செலவு போகும். இதில் பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு, களை வெட்டை, மற்றபடிக்கு ஓட்டுறதுக்கு, இதுக்கு எல்லாம் கூலி, பஞ்சு எடுக்கிற கூலி எல்லாமே 25 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா ஒரு 15 ரூபா தான் நமக்கு லாபம் கிடைக்கும். ஏக்கராவுக்கு 15 ரூபா தான் லாபம் கிடைக்கும். இப்போ இயற்கை விவசாயத்தில் பார்க்குறப்போ 70 கிலோ வந்து இயற்கை விவசாய பருத்தி வந்து எம்சியூ ஃபைவ்ங்கிற ஒரு ரகத்தை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்தும் போது அது வந்து இப்போ கிட்டத்தட்ட 70 ரூபாயிலேருந்து 75 ரூபா வரைக்கும் வருது. மினிமம் 70 ரூபாயை போட்டுக்கிட்டாலும் 13 குவிண்டால்லேருந்து 15 குவிண்டால் வரைக்கும் நாங்கள் எடுக்கிறோம். 13 குவிண்டாலே போட்டுக்கிட்டால் கூட கிட்டத்தட்ட 90-91 ஆயிரம், இதில் செலவு வந்து ஒரு 10,000 ரூபா போச்சுனாலும் 80,000 இருக்குது. நமக்கு இயற்கை விவசாயத்தில் 80,000 வர்றது பெருசாக, இதில் ரசாயன உரத்தில் நல்லா செய்கிறோன்னு சொல்லி செஞ்சு அதில் 15,000 எடுக்கிறது பெருசாக. நமக்கு இயற்கை விவசாயம் பண்ணால் மட்டுமே இனி வருங்காலத்தில் விவசாயத்தை நம்ம நிலைநிறுத்த முடியும். ரசாயன உரத்தை பயன்படுத்த இருக்கிற மண்ணும் மட்டுத்தன்மையாயிரும். எந்த வகையிலுமே உங்களுக்கு ரசாயன உரம் பயன்படுத்தினா காடும் நல்லபடியாக விளையாது, இயற்கை விவசாயம்தான் நல்லபடியாக கை கொடுக்கும். அதை நினச்சி விவசாயிங்க இயற்கை விவசாயத்தையே பயன்படுத்தினாங்கன்னா நல்ல ஒரு மகசூலும் எடுக்கலாம், செலவு குறைக்கலாம், நல்ல வருமானமும் இருக்கும், நமக்கும் ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்தோங்கிற ஒரு நிம்மதி இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து 6 மாத பயிர், 6 மாத பயிராக இருக்கிறதுனால குறைஞ்சபட்சம் ஒரு 4 மாதம் வரைக்கும், 3 மாதம் முடிகிற வரைக்குமே நம்ம செடியோட பராமரிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு 3 மாதம் முடிஞ்சதுக்கு பின்னாடி தான் அது பூத்து பஞ்சு வர ஆரம்பிக்கும் போது தான் இது கொஞ்சம் இன்னும் கூடுதலாக நாங்கள் கவனம் செலுத்தி எல்லாம் கரெக்டாக அந்தந்த நேரத்துக்கு என்னென்ன நாம் தயார் பூச்சி விரட்டி அடிக்கணுமா என்ன அதை நாங்கள் இயற்கை விவசாயமாக பண்ணுறதுனால காட்டில் வந்து தண்ணி கட்டும்போது பருத்திக்கு வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி கட்டுவோம். அப்படி தண்ணி கட்டும்போது அதில் வந்து ஜீவாமிரதம் அமிர்த கரைசலுங்கிறத நாங்கள் கலக்கி தண்ணியிலே வாரத்துக்கு ஒரு முறை விட்டுட்டே இருப்போம். இதனால் வந்து மண்ணு நல்ல வளமாகுது. அந்த மண் வளத்தினால மண்புழுவெல்லாம் நிறைய பெருகுது. பெருகும்போது செடிக்கு நல்ல ஊக்கமாக அந்த பஞ்சகாவியை அடித்து 21 நாளில் பூச்சி விரட்டி அடிப்போம். பூச்சி விரட்டி அடித்து 21 நாள் கழித்து அரப்புளச்சாறு பயன்படுத்துகிறோம். இப்படி பயன்படுத்தும் போது ஆங்காங்கே ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 5 இடத்துல 6 இடத்துல வேப்பங்கொட்டை கரைசலை வைப்போம். அப்படி வைக்கிறப்போ சாயங்காலம் அந்த 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தீமை செய்கிற பூச்சிகள் நிறைய பார்க்கும். அப்போ அந்த வேப்பங்கொட்டை கரைசலில் இருக்கிற ஒரு ஸ்மெல்னால் அதில் கவர்ந்து அந்த பூச்சிகள் எல்லாம் உங்களுக்கு அதில் விழுந்துடும். அதில் விழுந்து செத்துருச்சுன்னா அப்புறம் மறுபடியும் அந்த பூச்சிகள் போய் வேறு இலைகளில் மட்டை வைக்காச்சு பொரியின்னு வைக்கிறோம். அப்புறம் வேப்பங்கொட்டை கரைசலெல்லாம் வைக்கிறோம். அதுக்கும் மீறி வர சில பூச்சிகள் வந்து அதில் கவர் ஆகி அதில் விழுந்துடும். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ மருந்தடிக்கணும்னு ரசாயன உரத்தில் மருந்தடிக்கணும்னு போனால ஒரு வாட்டி ஒரு பூச்சி எங்கேயாவது பார்த்தாங்கன்னா மருந்தடிக்கிறாங்க. அப்படி மருந்தடிக்கிறப்போ உங்களுக்கு நன்மை செய்கிற பூச்சியும் அழிஞ்சு போயிடுது. அதனால் பயிருக்கு வந்து சேதம்தான் வருமே தவிர ஏற்கனவே நாங்கள் நன்மை வந்தாதான் இதுக்கு பூச்சி மருந்து அடிக்கணுங்கிற இதை நாங்கள் பார்க்கறதில்ல. ஆரம்பத்தில் ஸ்டேஜிலேருந்தே நாங்கள் வந்து அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு வர்றதுனால எங்களுக்கு அந்த பூச்சியே வர்றதே இல்லை. பூச்சி வராமல் நாங்கள் நல்லபடியாக நல்ல மகசூல் நல்லா கிடைக்கிது எங்களுக்கு.